ஏப்ரல் 3 இன்றைய புனிதர் புனித ரிச்சர்ட். பிறப்பு கிபி 1197 இங்கிலாந்து. இந்த புனிதர் திருச்சபையில் கலகம் விளைவித்தவர்களை உண்மை நேர்மை நீதியோடு அணுகி வெற்றி கொண்டார். மேலும் ஏழை எளியவர்களை நேசித்து அன்பு செய்து வாழ்ந்தார். சிறு வயதிலேயே தனது பெற்றோரை இழந்ததால் ஒரு செவிலித்தாயிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டார். அவர் இவரை சிறந்த முறையில் மற்றவர்களால் அதிகம் நேசிக்கப்படுபவராக உருவாக்கினார். இவர் அழகும் அமைதியும் அறிவும் கொண்டு வளர்ந்தார். இவரது வளர்ப்பு தாய் இவரை பாரிஸில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் படிக்க வைத்தார். பின்னர் இவர் ஆசிரியராகவும் சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். அந்த நாட்டு அரசரால் திருச்சபைக்கு இழைக்கப்படும் தீங்கை எதிர்த்தார். பின்னர் பேராயர் எட்மண்ட் அவர்களது வாழ்வால் ஈர்க்கப்பட்டு தானும் ஒரு குருவாக விரும்பி திருச்சபை சட்டத்தையும் இறையியலையும் படித்து குருவாகி மறைபணியாற்றினார். பின்னர் ஆயராக பொறுப்பேற்று அரசர் 3 ஹென்ரியின் திருச்சபைக்கு எதிரான அநீதிகளை எதிர்த்தார். கிறிஸ்தவ மக்களுக்கு எந்தவித நலன்களையும் செய்ய விடாமல் தடுத்த அரசரின் சூழ்ச்சிகளை இவர் தட்டி கேட்டார். இதனால் இவர் பலவாறு துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். கிறிஸ்தவத்தை பரப்ப பல ஆலயங்களையும் புனித இடங்களையும் உருவாக்கினார். அவை அனைத்தையும் போரிட்டு அந்த அரசன் அழித்தான். புனித தலங்களையும் திருச்சபையின் இடங்களையும் மீட்பதற்காக அரசனுக்கு எதிராக சிலுவை போர் தொடர திருத்தந்தையால் ரிச்சர்ட் நியமிக்கப்பட்டார். பல இன்னல்கள் இடையூறுகளை அனுபவித்து இவர் வெற்றி கண்டார். பிற்காலத்தில் அரசர் 3 ஹென்றி தனது தவறுகளை உணர்ந்து மனம் மாறினார். இந்த புனிதர் ஒருமுறை பயணம் மேற்கொண்ட போது கடுமையான நோயால் தாக்கப்பட்டார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் படத்தை தழுவிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று கூறியவாறு உயிர் துறந்தார். திருத்தந்தை 4 மர்ஃபன் ஜனவரி 25 நாள் 1262 ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கினார். சிந்தனை மார்க்கு 7 இறைவார்த்தை 31 இயேசு புறவினத்தார் மிகுதியாக வாழ்ந்த பகுதிகளில் இருந்தார். ஜபம் தூய்மைக்கெல்லாம் ஊற்றாம் ஆண்டவராகிய கடவுளே, இந்த புனிதரின் தூய வாழ்வாலும் வீரமுள்ள இறைவனியாலும் உமது பார்வையில் மதிப்புக்குரியவரானார். இவரை பின்பற்றும் நாங்கள் எங்கள் பாவ மன்னிப்புக்காக உம்மிடம் பரிந்து பேசுவாராக.